குட் மார்னிங். இப்போது நீங்கள் வந்து பெயிலை பற்றி ஏற்கனவே பார்த்தோம். அந்த பெயிலில் வந்து 88 சிஆர்பிசியில் ஒரு பெயில் ப்ரொவிஷன் இருக்குது. வேறு கோர்ட்டுக்கு போக வேண்டிய கேஸ் இவர் கோர்ட்டுக்கு வந்தால், இல்லை ஒரு வாலண்டரி அப்பீர் ஆனால் கோர்ட்டு வந்து அவரை பெயிலில் விடலாம் அப்படின்னு இருக்குது. அதுக்கடுத்தது 436 வந்து பெயிலபிள் அஃபென்ஸு. பெயிலபிள் அஃபென்ஸில் 436A ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்கு, அது பாருங்கள். 436A ஒரு அண்டர் ட்ரையல் பிரிசனர் வந்து அவர் தண்டனைக்குரிய குற்றத்துக்கு பாதிக்கு மேலே அவர் சிறையில் இருந்தாருன்னா அவரை பெயிலில் விடலான்னு 436A சொல்லுது. அது கொஞ்சம் பார்த்து 437 ஏற்கனவே பார்த்துட்டோம். 437 கிளாஸ் 2 வந்து இஃப் தி ரிமாண்ட் பிரிசனர்ஸ் மெட்டீரியல் இஸ் நாட் சஃபிஷியன்ட் டு ஹோல்டு தட் இஸ் கமிட்டட் நான் பெயிலபிள் அஃபென்ஸ் பட் பெயிலபிள் அஃபென்ஸ் அண்ட் தேர் இஸ் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ரிக்வயர்டுன்னு போது அவரை பெயிலில் விடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் 437, 439, 439 இருக்குது. இதில் வந்து இந்த பெயில் பாண்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம் பாருங்கள், அதில் வந்து மெயினாக மைனர்கிட்ட பெயில் பாண்டு எழுதக்கூடாது, சூரிட்டி கிட்ட மாத்திரம்தான் எழுதி வாங்கணும் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. இது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பெயில் பாண்டில் நிறைய பேர் வந்து மாடிஃபிகேஷன் போடுறாங்க. கீழ்கோட்டு சூரிட்டி ஹெவியாக இருக்குது, அது மாடிஃபிகேஷன் போடுறது பதிலாக ஸ்ட்ரெயிட்டாகவே அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க. கீழ்கோர்ட்டில் கொடுத்த பெயில் பாண்டை அமௌண்ட் அதிகமாக இருந்தால் ஹைகோர்ட்டோ செஷன்ஸோ அதை மாற்றலான்னு அதுக்கு ஒரு தனியாக ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அதை கொஞ்சம் படித்து பாருங்கள். செக்ஷனாக ரெஃபர் பண்ணுறது விடுங்க, கான்செப்ட் வரைக்கும் சொல்கிறேன். இது இல்லாமல் ஒருத்தரால் சூரிட்டி கொடுக்க முடியலன்னா அவர் பணம் கொடுக்கலாம், அது வந்து அதே கோர்ட்லேயே நான் சூரிட்டி கொடுக்க முடியல, நான் கேஷ் டிபாசிட் பண்ணுறேன் ஒரு ப்ரொவிஷன். அதுக்கெல்லாம் மாடிஃபிகேஷன் போட தேவையில்லை, ஸ்பெஷல் ப்ரொவிஷன் தனியாக இருக்கு. இதை நீங்கள் பார்த்து இப்போது சூரிட்டி எக்ஸிக்யூட் பண்ணவர் வந்து அந்த எனக்கு இந்த சூரிட்டி அந்த அக்யூஸ் நான் சூரிட்டி கொடுக்க விரும்பலை அப்படின்னா அவர் ஒரு அப்ளிகேஷன் போடுறோம். கோர்ட்டு வந்து அது மேலே டிசைட் பண்ணி அவருடைய சூரிட்டி பாண்டை கேன்சல் பண்ணும். அதுக்கு மேலே அப்பீல் இருக்குது, அதுக்கு மேலே அப்பீல் ரிவிஷன் கிடையாது, ஸ்பெஷல் ப்ரொவிஷன், அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அது நீங்கள் படிச்சு. இப்படி பெயிலில் வந்து நிறைய இருக்குது. இந்த 106 நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ். 106 மாத்திரம் ஜுடிஷியல் ஆர்டர். ஒரு நீதிபதி வந்து தண்டனை கொடுக்கும்போது அவர் வந்து மேற்கொண்டு இதே குற்றங்கள் செய்வாருன்னா அவருடைய விலாசம் அவருடைய பேரெல்லாம் நோட்டிஃபை பண்ணலான்னு ஆர்டர் போது 106. அதுக்கப்புறம் 107 இருக்குது, 109 இருக்குது, 110 இருக்குது. இந்த மூணுத்துக்கு வித்தியாசம் என்னான்னு நீங்கள் படிக்கணும். சும்மா வந்து 110 போட்டாங்க, 109 போட்டாங்கன்னு ஏதோ எராட்டிக்காக ஹைகோர்ட்டில் கூட பேசுகிறாங்க. இதுக்கு முழுக்க 107 லாண்ட் ஆர்டர் சம்மந்தமான 109 கொஞ்சம் எக்ஸ்டென்சிவான, 110 வந்து ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ், அதாவது திருட முயற்சி பண்ணுறாங்க பார்த்தவொன்னே ஒழிகிறாரு அப்படின்னா அவங்கெல்லாம் கூப்பிட்டு போய் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்ட நான் வந்து ஒழுக்கமாக நடந்துக்கிறேன் அப்படி. இப்போ 107 வந்து லா அண்ட் ஆர்டரில் ஒரே பக்கத்து வீட்டில் ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறாங்க, ஏற்கனவே 2-3 கேஸ் பண்ணி அப்போ அவங்கள கூப்பிட்டு போய் நீங்கள் ஒழுக்கமாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் எழுதி வாங்குறது 107. 109 வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக திருட்டு சின்ன சின்ன அவள் ஹேபிச்சுவலாக பண்ணுறது கிடையாது. 108, 110 தான் ஹேபிச்சுவலாக பண்ணுறஸ் இவங்க எல்லாருமே 111 என்கொயரி பண்ணணும், ஷோ காஸ் நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த 11 நோட்டீஸ் தான் முதல்ல கொடுப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் நேராக கூப்பிட்டு போகிறாங்க, தாசில்தார்கிட்ட பாண்டு எழுதி வாங்கி அனுப்புகிறாங்க. அது சேலஞ்சு பண்ணணும், அது சேலஞ்ச் பண்ணாமல் அப்புறம் பிரீச் ஆஃப் பாண்டில் வந்து உள்ளே போட்டுடுறாங்க. இது தவறு அப்படின்ட்டு ஏழுமலை வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு கேஸில் அவர் ஜஸ்டிஸ் ரத்தனவேல் பாண்டியனுடைய தீர்ப்பு பல பக்கங்களில் எழுதப்பட்டிருக்கு. அதுலேருந்து அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறதில் சுப்ரீம் கோர்ட்டு கூட இதை பற்றி ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்கு.
ஆனால் இப்போ மறுபடியும் இது ரிவைவ் பண்ணுறாங்க. ஆக்ட் 14 போடுறதுக்கு போகலாம் எவனையாக கூட்டி போய் 6 மாதம் உள்ளே வச்சிடுறது இந்த பாண்டில் கழிக்கிறதுக்கு. இது வந்து ஜனநாயக நாட்டில் இது தவறான முயற்சி. இருந்தாலும் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, அவங்க செய்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க. குட் மார்னிங்.